ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஏப்ரல். இன்றைக்கி நம்ம ஒரு டைம் ட்ராவல் லவ் ஸ்டோரி தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஹீரோ சோஷியல் மீடியாவில் பயங்கர பாப்புலரான ஆளாக இருப்பான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாத்துலேயுமே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சோஷியல் மீடியானாலே பந்தாவாக கெத்தாக காமிச்சிக்கணும்ல, அதுக்காண்டியே பயங்கர லக்ஸூரியான காரு, ஃப்ளாட்டுலாம் வாங்கியிருப்பான், கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கியிருப்பான். என்னதான் இவன் இந்த சோஷியல் மீடியா மூலமாக நல்லா சம்பாதிச்சாலும் ஓவரா செலவு பண்ணுறதுனால அந்த கடனை இவனால் அடைக்கவே முடியாது. அந்த கடன்காரனெல்லாம் இவனை துரத்தி துரத்தி அடிக்க எப்படியாச்சும் இதை கொடுத்துடணும்னு இவன் பேர் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்புக்ல நிறைய அமௌண்ட் இருக்கும், அதை வச்சு எப்படியாச்சும் கடனை தீர்த்தரலாம்னு போறவனுக்கு அந்த பாஸ்புக் திறந்த உடனே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க. டிராமா ஸ்டார்டிங்லயே இவன் பேரு பீட், பிரியா தானா பிடக் இவனோட ஃபுல் பேரு. இவன் பெரிய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்னால சாப்பிடுறது, டீ குடிக்கிறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு அதுல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மணி நேரமா இவனோட ஆன்டி இவங்க, இவங்களுக்கு பொறுமையே போயிருச்சு. எப்பயாவது நான் சாப்பிடலாமா, ஒரு மணி நேரமா நானும் இந்த டீயை குடிக்கலாம் குடிக்கலாம் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வரனால இதுல இருந்து நான் நிறைய சம்பாதிப்பேன். இது மூலமா தான் இந்த கார், என்னோட ஆடம்பரமான வாழ்க்கையில இது மூலமா தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பத்தி தான் நான் பேசணும்ட்டே இருந்தேன். உன்னோட இந்த கார், ஃபிளாட்டு இதெல்லாம் அளவுக்கு மீறினதா தெரியல உனக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன ஆக போதுன்னு அவங்க ஆன்டி சொல்ல வரதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு கால் வருது. இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவ பேரு பிங்க். அவளை ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டு போறதா சொல்லியிருப்பான், அதுக்கு தான் அவ கால் பண்ணியிருக்கா. நான் இப்போ உடனே போய் ஆகணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, கோச்சுக்காதீங்கன்னா அவங்க ஆன்டி சமாதானப்படுத்திட்டு போயிட்டு இருக்கா. இவன் இந்த ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ, இவ பேரு பிங்க், பீட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கனால இப்ப ஒரு ஈவென்ட் நடக்குது, அதுக்கான ஃபேப்ரிக்ஸ் தான் இப்ப அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவ பழங்காலத்துல இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, இல்ல என்ன ட்ரெஸ் போட்டிருக்கன்னு இவளையே கேள்வி பண்ணிட்டு அவளை பிக்கப் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சும்மா இல்லாம இப்ப கூட இன்ஸ்டால லைவ் போட்டுட்டு இருக்கான். பின்குமே இதை பார்த்து கார் டிரைவ் பண்ணும்போது எதுக்கு மொபைல் எடுத்துட்டு இருக்க, ஏன் இப்படி கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா டிரைவ் மட்டும் பண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்கதை கேட்காம, உனக்கு தெரியாதா என்னோட ஃபாலோவர்ஸ் நீ எப்பயுமே அப்டேட்ல வச்சிருக்கணும், நான் டிரைவ் பண்றதுல ப்ரொஃபஷனல் உனக்கு தெரியாதுன்னு இவன் பெருமையை சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி இன்ஃபுளுசரா இருக்கனால எந்த வேலை வெட்டிக்கு போக மாட்டான், ஒன்லி மொபைல் தான். ஆனா அட்வைஸ் மட்டும் போட்டு தக்குறான், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இந்த மாதிரி நீங்களும் டிராவல் பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். இவன் பாட்டுக்கு அப்படியே வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கான். பிங்க் பயந்துட்டு இவ்வளவு ஸ்பீடா போகாத, கொஞ்சம் நிப்பட்டு கொஞ்சம் மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சிரிச்சுட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஸ்பீடா போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் மட்டும் கூப்பிட்டு போகாதீங்க, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, இதான் என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கா, அவ தட்டி விட்டுட்டு இருக்கா. இவன் இப்படியே மொபைல பாக்குறனால முன்னாடி இருக்க காரை இடிக்க போறான், அதுக்குள்ள இவ கத்த. இவன் அப்படி இந்த பக்கம் திரும்பி காரை ஸ்பின் பண்ணிட்டு இருக்கும் போதே இவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தோணுது. இதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகி தான் இருந்திருப்பாங்க, அந்த ஞாபகம் இவனுக்குள்ள வரும். ஒரு வழியோ எதுவுமே ஆகாம அந்த காரை அப்படியே நிப்பாட்டிடுறான். அப்பாவும் எடுத்து கொடுக்க போகும்போது முன்னாடி இருக்க ட்ரக்கை பார்க்க
பார்க்காம அப்படியே ஊட்டிட்டு இருப்பாங்க. அதுல இடிச்சு அவங்க அப்படியே ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. ஹீரோவா அவங்க ஆண்டியை பதறடிச்சுட்டு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. இது அவனுக்கு ஒரு ட்ரௌமா மாதிரி இருக்கும். அது ஞாபகம் வந்து இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம கடன் கட்டுறதுக்கு என்னதான் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. கடன்காரதான் வந்துட்டான் போலன்னு இந்த ஹோல்ல பாக்குறப்ப இவனோட ஆன்டி நிப்பாங்க. இவங்களுக்கு அந்த கடன்காரனே பரவாயில்லன்னு டோர் ஓபன் பண்ண இவங்க ஆன்டி போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு கடனை வாங்கி வச்ச? உனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு திட்டிட்டு இருக்க. உங்களோட போன் நம்பர் நீ யார்ட்டையுமே குடுக்கலையே, அப்படி எப்படி அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ போன் நம்பர் குடுக்கல, என்னோட போட்டோ எடுத்து ஆன்டின்னு போஸ்ட் பண்ணிருக்கியா, அதை பார்த்துட்டு தான் ஏன்ட்ட வந்து கேக்குறானுங்க. எங்க குடும்பத்துல இது வரைக்கும் யாருமே கடன் வாங்கினது இல்ல தெரியுமா? உங்க தாத்தா உங்க கொள்ளு தாத்தா எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுக தெரியுமா? அவங்க வம்சத்துல நீ வந்து பிறந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம சரி எவ்வளவுதான் வாங்கிருக்குன்னு சொல்லு, என்கிட்ட சில சேவிங்ஸ் இருக்கு, அப்புறம் என்னோட பென்ஷன், அது எல்லாமே உன்ட்டு கொடுத்துறேன். எவ்வளவுன்னு சொல்லு, அதெல்லாமே நான் பே பண்ணிடுறேன்னு அவங்க கேட்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் 3 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட இவங்க ஆன்டிக்கு அப்படியே ஏதோ பாரங்களை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு இதுக்கு வாங்கியிருக்க, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த வீடு இந்த காரு எல்லாத்தையுமே வித்துட்டு அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க. அது மட்டும் என்னால முடியாது, நான் ஒரு சோசியல் மீடியா செலிபிரிட்டி, இதெல்லாம் இல்லாம என்னால வாழவே முடியாது. அதுக்கு பதிலாக நம்மளோட பரம்பரை வீடு இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்றது இல்லையா, அதை தான் நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க ஆன்டிக்கு இதெல்லாம் விருப்பமே இல்ல, இத்தனை வருஷமா பாதுகாத்து வந்த வீடு இப்படி பண்றியே, பெரிய செலிபிரிட்டின்னு சொல்ற, இப்படி கடனை வாங்கி வச்சிருக்கே, இது மூலமா சம்பாதிக்கிறதுல என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்க. எல்லாத்தையுமே நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த ட்ரெண்ட் ஃபுல்லா டவுன் ஆகி எனக்கு லாஸ் ஆயிருச்சு, அதனாலதான் இவ்வளவு கடன் சொல்லிட்டு இருக்கான். இன்னமும் பண்ண போனா அந்த ஆன்டியும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ஆன்டியை விட்டதுமே பின்னாடி அந்த கடங்காரனோட அடியாளுகள் எல்லாமே இவனை பிடிச்சிடறாங்க. இன்னமும் உனக்கு 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள இந்த கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கலனா இந்த வீடு காய எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன், அதை நீ குடுக்கிற வரைக்கும் இந்த கீ என்கிட்டதா இருக்கும்னு எடுத்துட்டு போயிடுறான். சரி நம்ம அந்த பழைய வீட்டுக்கு போவோம்னு இவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவனோட சின்ன வயசுல இவங்க அப்பா அம்மா கூட இங்கதான் இருந்திருப்பான். உள்ள வந்ததுமே இவங்க அப்பா அம்மா கூட இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இவன் இவனோட கொள்ளுபடியோட போட்டோவை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு தண்ணியில டிப் பண்ணி வச்சிருவான், அதனாலயே அவங்க போட்டோ இல்லாம போயிரும். இவன் இன்னும் போட்டோ எல்லாம் எடுக்க விடாதீங்கன்னு இவங்க அம்மா சிட்டிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பா தாத்தா எல்லா போட்டோஸும் மாட்டிட்டு பெருசா ஒருத்தரோட போட்டோ மாட்டுறாங்க பாருங்க. இவரு தான் பீட்டோட கொள்ளு தாத்தா. இவர் அப்பயே பெரிய பேங்க்ல ஒர்க் பண்ணாலும் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பீட் நினைச்சு பார்த்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி பினான்சியல்ல தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எனக்கு சொத்து நீ எதுவுமே வச்சுட்டு போலேன்னு திட்டிட்டு இருக்கான். வெளியில வந்ததுமே இவனுக்கு சின்ன வயசுல பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க இவங்க அப்பா அம்மா, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க கிட்ட ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க, இது உன்னோட தான், உன்னோட கொள்ளு தாத்தா அப்பறந்தே டெபாசிட் பண்ணிருக்காரு, இந்த பாஸ்புக்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும், இதெல்லாம் நீ பண்ணினா நீ நினைக்கிற மாதிரி ரிமோட் கார் வாங்கிடலாம் தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ ஞாபகம் வருதா, ஆமா அந்த பாஸ்புக்ல 100 வருஷமா காசு போட்டுட்டு இருக்காங்களே, அது இருந்தா போதும், என்னோட கடன்லாம் அடைச்சிருவேன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான், அவனுக்கு கிடைக்கவே இல்ல. எங்கடா வச்சிருப்பாங்கன்னா உன்னோட ஆன்டிக்கு போன் பண்ணி கேக்குறான். அவங்க ஆன்டிக்குமே அப்பதான் ஞாபகம் வருது, அந்த பாஸ்புக்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் அமௌண்ட் இருக்கும், அது மட்டும் கிடைச்சதுன்னா உன்னோட கடன் எல்லாம் தீந்துரும், உன்னோட அப்பா எங்க வச்சிருக்காருல எனக்கு தெரியல, ஆனா ஒரு முக்கியமான இடத்துல தான் வச்சிருப்பாரு, இதுக்கும் தேடி பாரு நானும் வரேன்னு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இவனும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இவனோட ஆன்டி வெளியில வந்து பாக்குறப்ப அங்க சூரியனை சுத்தி ஒளி வட்டம் அந்த சன் ஹாலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. வீட்டும் அந்த சன் ஹாலவை பாக்குறான். கொள்ளு தாத்தா தாத்தா என்னோட அப்பா எல்லாருமே பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆனா எனக்கு என்ன பிரயோஜனம், நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன், என்னை காப்பாத்துறது கூட யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க ஏதோ உடையுது, என்னன்னு வந்து பார்த்தா இவனோட கொள்ளு தாத்தாவோட போட்டோ. நான் எதுவுமே பண்ணலையே, எப்படி உடைஞ்சது, எல்லாருமே என்னை திட்டுவாங்களே. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான், பார்த்தா அந்த பாஸ்புக் அதுலதான் இருக்கு. வெளியில பார்த்தா சுழல் காத்து மாதிரி அடிக்குது, இவங்க ஆன்டியும் அதை பாக்குறாங்க. ஒரு வழியே அந்த பாஸ்புக் கிடைச்சிருச்சு சாமி, நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து போச்சுன்னா அந்த நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த பாஸ்புக்கை இவன் ஓபன் பண்ண அந்த வெளிச்சம் அப்படி இது மேலப்பட்டு ஒரு பெரிய ஒளி மாதிரி வீசுது. ஹீரோ அப்படியா அதுல விழுந்து டைம் டிராவல் பண்ணி 1920 போயிரு. இவன்
நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்று ஒரு உண்மையும் சொல்ல, இங்க ஏதோ டிராமா தானே ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே என்ன முட்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேஷம் போட்டினா எல்லாருமே உன்னை பார்த்து சிரிப்பாங்க, உனக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்ணது யாரு, ஜென்ஸ் கிட்ட உனக்கு சுத்தமாவே சூட் ஆகல, நல்லா தெரியுது நீ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, இவ ஆக்சுவலா வேஷம் போட்டு வந்திருப்பாள் அப்படியா சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இவ்வளவு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு ஓடுறா, நம்ம எங்கடா இருக்கோம்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம நடந்துட்டு இருக்கப்பா, அங்க சில போலீஸ் எல்லாம் வராங்க, இங்க என்ன டிராமா ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, எங்களெல்லாம் பார்த்து உனக்கு காமெடியா இருக்கான்னு இவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, அங்க மழை வேற வந்துட்டு இருக்கான், இவனுக்கு என்னோட லூசா அவனும் துரத்திட்டே இருக்காங்கன்னு இவன் பட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க பாருங்க, ஹீரோட கொள்ளுத்தா, ஆக்சுவலா ஹீரோ இதுல டபுள் ஆக்ட், அவன மாதிரியே தான் இவனும் இருப்பான், இவன் பேரு பியான், இவங்களும் ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, அங்க மழை வந்தனால அங்க அடிச்சு காத்துக்கு எல்லாமே பறந்து போயிருக்கும் பேப்பர்ஸ் எல்லாம், ஹீரோ இப்ப எடுத்துருப்பான்ல ஒரு பாஸ்புக், அதே தான், அது புதுசா இருக்கு, என்னோட பாஸ்புக் எப்படி இங்க வந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான், ஹீரோயின் வேனை எல்லாருமே துரத்திட்டு வந்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலா இவளோட அப்பாவும் பேங்க்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல தான் இருப்பாரு, இவரு பேரு மார்க்கஸ், உங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க பாருங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப, நான் சும்மா இதுக்கு அப்ளை மட்டும் தான் பண்ணேன், அதுக்கே நீ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க அப்பா இவ்வளவு உள்ள போ சொல்றாரு, இங்க ரொம்ப மழைனால இவன் மூஞ்சில சேரா இருந்ததுல, இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே பயந்துருப்பாங்க, அவன் ஏதோ சைக்கொன்னு, இவன் மூஞ்சில இருக்க சேர்ல தண்ணி பட்டு அப்படியே அதை அழிஞ்சு போயிடும், இவனோட போனை எடுத்து பார்த்தா அதுல எதுவுமே டவரே இல்ல, பேட்டரி வேற போகுது, எப்படி டவர் கிடைக்கணும்னு அந்த போனை பார்த்துட்டே அவன் கீழே விழுந்துறான், அந்த பக்கம் தான் பியான் இருக்கான், இவன் விழுந்திருக்கத பார்த்து கொடை எடுத்துட்டு ஓடி வரான், இங்க கீழே விழுந்த பீட்ட சுச்சோ மொபைல் நனைஞ்சு போச்சுன்னு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு பின்னாடி திரும்புறான், அப்படியே ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க, பயங்கர ஷாக்கு, என்னோட என்ன மாதிரி இவன் இருக்கும்னு, இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த டிராமா கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க, டாடா பை பை.